புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இன்று நடைபெற்ற கோலாகல பதவியேற்பு விழாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதன் மூலம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை அவர் ஏற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, செஷல்ஸ், இலங்கை, மொரீஷியஸ் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். தேசத்தின் நலனுக்காக அயராது பாடுபடும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவரது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை வழங்கட்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய திருநாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் மனமார்ந்த அன்பான, மகிழ்ச்சிகரமான மற்றும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். வறுமையற்ற, பிணியில்லாத, கல்வி அறிவு இன்மையை போக்க, வீடற்றவர்கள் நிலை மாற மற்றும் பாகுபாடுகள் இல்லாத வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டியெழுப்புவதற்காக நரேந்திர மோடி தனது மூன்றாவது ஆட்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பிஇ பிடெக் போன்ற இளநிலை பொறியியல் படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் ஆணையர் மற்றும் தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2024-25 பொறியியல் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் 2,06,012 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தேதி நாளை மற்றும் நாளை மறுநாள் என மேலும் 2 நாட்கள் நீட்டித்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தின் வாயிலாக புதிதாக விண்ணப்பத்தினை பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தி தங்களது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள நவீன கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளில் புகைப்பட தொகுப்பு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் அவர் கவிதை வாசிப்பது போன்ற தோற்றம் மற்றும் மெழுகு சிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்த மாநில அமைச்சர் சேகர்பாபு மற்றும் குழுவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார்.